ప్రభీతినా ఊర్ధ్వపుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం అస్మద్ గురు పరంపరాయే నమః. இந்த திவ்வா தியதிகரணத்துல முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சேவிச்ச நேற்று, அதாவது சொர்க்கலோகம், பிருத்திவி, அந்தரிக்ஷம், மனசு, நாடி, இந்திரியம், பிராணங்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன் எம்பெருமானே அப்படின்றத பத்தி நேற்று சேவிச்சிட்டோம். இப்போ ஏன் முக்தாத்மா தான் இருந்துட்டு போட்டமே, முக்தாத்மா வந்து அவன் கூட அவிர்பூத ஸ்வரூபம் வர தோன்றும், முக்தி தசையில அவன் வந்து இதுவாயிடுறான், சுத்தான ஆயிடுறான், அதனால அவன் கூட பண்ணலாமே அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பதில், ஏன்னா அவனுக்கும் சத்திய சங்கல்பம் இருக்குது, அவன் கூட சிருஷ்டிக்கலாமே, அவனே ஆதாரமா இருக்கலாமே, என்னத்துக்கு ஒரு இவனை கல்பிக்கணும், பரமாத்மான்னு கல்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் சாதிக்கிற முக்தோபகிருப்தியபதேசாச்ச அப்படின்னு சூத்திரத்தினால, அதாவது இந்த புருஷன் இருக்கானே, இந்த இந்த அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனை முக்தர்களாலும் அடையப்படுவதாக சொல்றது. அதாவது பரமாத்மாவை முக்தாள்னா அடையறா, முக்தா எல்லாமே அடையறான்னாக்கா அந்த முக்தாத்மாவுக்கு போய் எப்படி இது சொல்ல முடியும், சர்வகர்த்தத்துவம் சர்வசிரேஷ்டத்துவம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முக்தாத்மாவுக்கு கூட பிராப்தியமாக இவன் இருக்கான் அப்படின்ட்டு இந்த உபனிஷத்தே சொல்றது. நிறைய இடத்துல இத மாதிரி சொல்றது, அது யதா பஷ்யஹ பஷ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம் சதா வித்வான் புண்ய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியமுபைதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. எப்பொழுது பஷ்யஹ பார்க்கிறவன், சாட்சாத்காரம் பண்றவன், உபாசிக்கிறவன் அர்த்தம். இந்த உபாசிக்கிறவன் ருக்ம வர்ணம் சொன்னமயமா ஆச்சரியமா பிரகாசிக்கக்கூடிய திருமேனியை உடையவன், கர்த்தாரம் அனைத்துக்கும் சிரஷ்டாவாக இருக்கிறவன், அப்படிப்பட்ட ஈசன் எல்லாரையும் ஆள்பவன், அவன் எல்லாருக்கும் நியந்தாவாக எழுந்துள்ள இருக்கிறவன், புருஷம் பிரம்மயோனி புருஷன் அவன், அவனே நிருபாதிகமான புருஷன். ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றோம் நிருபாதிகமான புருஷன்றது அவனுக்கு தான் வரும், நமக்கெல்லாம் உடம்ப வச்சுட்டுதான் புருஷன் சொல்றோம், பகவானுக்கு அப்படி இல்லை, அவனுடைய சுரூபமே புருஷத்துவம் தான், சர்வ சுதந்திரன் அர்த்தம், சர்வ சுதந்திரனா இருக்கிறதுன்றது அவனுடையதான். அப்படிப்பட்ட பிரம்மயோனி எல்லா காரணமா இருக்கிறது அவன், அவனை கணக்க இவன் சாட்சாத்காரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த உபாசகன், அப்ப என்ன ஆகும் தெரியுமா, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைதி, அப்பொழுது இந்த வித்வானவன் புண்ணிய பாப்பே விதூய, புண்ணிய பாப ரூப கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாம் தொலைச்சு விடுறான், எல்லாத்தையும் விட்டுடுறான், விட்டுட்டு நிரஞ்சனா எந்த ஒட்டுதலும் இல்லை, எந்த பற்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு தோஷமற்றவனாக பரமம் சாமியம் உபைதி எம்பெருமானுக்கு சமமா ஆயிடுறான். பகவானே சொல்றான் மம சாதர்மியமாகத்தாக அப்படின்னு சொல்றான், என்னுடைய சாதர்மியம் என்னுடைய சாதிருஷ்யத்தை அடைஞ்சுடுறார், எப்படி நான் எட்டு குணங்களோட கூடினவனோ அந்த மாதிரி இந்த முக்தாத்மாவும் எட்டு குணங்களோட கூடினவன் அப்படின்ட்டு அவனே சொல்றான். அது அதுல வந்து அந்த பரமன் சாமியம் சிருஷ்டிலாம் கிடையாது, பரமன் சாமியத்தை அடைகிறான் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதே மாதிரியாகவே அதே முண்டகோபுரம் இடத்துல யதா நத்யஹ சந்தமான சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி
நாமரூபே விஹாய. நதிகள்லாம் ஓடுறது, எத்தனை நதிகளை பார்க்கிறோம், எல்லாம் புண்ணிய நதிகள். அவ்வளவு புண்ணிய நதிகளும் எத்தனை பேர் ஒவ்வொன்றுத்துக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை ருச்சி, எந்த மாதிரி ரூபம், எல்லாம் இருக்கு. ஆனால் சமுத்திரத்தை சேர்ந்துருக்கணும்னு வச்சுக்கோங்க, சமுத்திரத்தை சேர்ந்துட்டாக்கா அதனுடைய பேர் இல்லை, அதனுடைய ரூபம் இல்லை. அந்த சமுத்திரத்துல போய் இது கங்கா நதி, இது யமுனா நதி, இது நர்மதா, இது காவேரின்னு சொல்ல முடியுமா? பிரிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு நதிகள்லாம் சமுத்திரராஜனை பேர்ற சமயத்துல, அதாவது தன்னுடைய பர்தாவை இந்த ஸ்திரீகள், நதி ரூபமான ஸ்திரீகள்லாம் சேர்றது, சேரச்ச தன்னுடைய சுரூபத்தை விட்டுடுறது, நாமாவை விட்டுடுறது, ரூபத்தை விட்டுடுறது, விட்டுட்டு சமுத்திரத்தோட ஒன்னா கலந்துடுறது. அந்த மாதிரிதான் சதா வித்வான் நாம ரூபாத் விமுக்தா. இந்த வித்வானவன் நாம ரூபாத் விமுக்தா, நாமம் ரூபம், தேவாதி நாமா ரூபம், அது அதுக்கு ஏத்த உடம்பு, அதெல்லாம் அதிலிருந்து விமுக்தக விடுபட்டவனாக பராத்பரம் புருஷமுபைத்து திவ்யம். பராத்தரமான புருஷனை இவரெல்லாம் அடைஞ்சு விடுறா, அதுவும் திவ்யமான புருஷன் அவன், அப்படிப்பட்ட பரமாத்மாவை அடையிறான்னுட்டு இந்த உபனிஷத்துவே சொல்றது. இது அதனால இப்ப என்ன எடுத்து, சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள் இவெல்லாம் முக்தாத்மாக்கள், இவனுக்கு புண்ணியபாப ரூப கர்மா கிடையாது, தோஷமற்றவா இவா, அப்படிப்பட்டவா கூட எம்பெருமானதான் அடையிறா, எம்பெருமானதான் அடையிறா. அதனால அடைபவர்கள் முக்தாத்மாக்கள், அடையப்படுபவன் எம்பெருமான். இது இருக்கிறதுனால இந்த திவ்வாந்த ஆதாரமா இருக்கிறது, சொர்க்கலோகத்துக்கோ பூலோகத்துக்கோ ஆதாரமா இருக்கக்கூடியதுன்றது பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை. அப்படின்றதுனால தோஷமே இல்லையே, எந்த தோஷமும் இல்லை இது. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஜீவனுக்கு வரவே வராது, ஏன்னா முக்தாத்மாவுக்கும் பிராப்தியனாக இவன் எழுந்துள்ளிருக்கான். முக்தாத்மாவுக்கு கூட பிராப்தியம்னாக்கா இவன் வந்து ஜீவன் எப்படி சொல்ல முடியும், அதனால அவன் இல்லை அப்படின்னுட்டு இந்த இரண்டாவது சூத்திரம் சொல்றது. இங்க பாருங்க, முக்தோபதிருப்பியபதேசாச்ச சதா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைதி சதா வித்வான் நாம ரூபாத் விமுக்தா பராத்தரம் புருஷம் உபைத்து திவ்யம் இதிச பந்தாது முக்தஸ்ய. இந்த பந்தம் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவனுக்கு பிராப்தியதையா உபதேசாச்ச, அடையப்படுபவனாக இந்த உபநிடத் வாக்கியமே சொல்றது. உபதேசாச்ச அயம் பரமாத்மா, இந்த சொர்க்கலோகம் பூலோகம் இவைகளுக்கு ஆதாரமாக இருப்பவனும் எம்பெருமானே ஜீவாத்மான்னு அப்படின்ட்டு இந்த இரண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதன் பிறகு மூணாவது சூத்திரம், நானுமானம் அதச்சப்தா பிராணபிரச்ச. அனுமானம், அனுமானம்னாக்க ஸ்மிருதியினால வர்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது அனுமானத்தினால வர்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். சாங்கியா என்ன சொல்றா, இந்த பிரகிருதி பிரதானம்னு சொல்றா பாருங்க, அது அனுமானத்தினாலதான் சித்திக்கிறது. ஏன், ஸ்ருதி இல்லையான்னு ஸ்ருதி ஒண்டி பிரமாணம் கிடையாது, அனுமானம் தான் பிரதானமான பிரமாணம். ஏன்னாக்கா இந்த பிரபஞ்சம் இருக்கோல்லையோ மூணு குணங்களோட கூடினது, சத்வரஜஸ்தமமயமான மூணு குணங்களோட கூடினது. இங்க வைஷம்யம்லாம் இருக்கு, ஒத்தருக்கொத்தர உடம்புல வேறுபாடு, குணங்கள்ல வேறுபாடு, இந்திரியங்கள்ல வேறுபாடு, பிராணங்கள்ல வேறுபாடு, ஞானத்துல வேறுபாடு, எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேறுபாடு எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மூணு குணங்களோட குறுநவாளி தான் இருக்கும். மூணு குணங்களோட குறுநவாளி தான் இருக்கும்னாக்க இதனுடைய காரணம் கூட எப்படி இருக்கும், இது காரியமா நம்ம பார்க்கிறோம், காரணானுகுணம் தானே காரியம்,
காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் கூட இருக்கும். அது எல்லா சித்தாந்திகளும் ஒத்துட்டு இருக்கா. காரணம் காரணத்துக்கு அனுகுணமாகத்தான் காரியம் இருக்கும் அப்படின்னு எல்லா சித்தாந்திகளும் அங்கீகரிச்ச விஷயம் இது. இப்ப காரணம்ன்றது எது அப்படின்னாக்க பிரகிருதி தான். ஏன்னா மூணு குணங்களோட கூறினது காரியம். அப்ப அதனுடைய காரணம் கூட அதுவாக தானே இருக்கணும். பரமாத்மான்றது அப்படி இல்லையே, அதுக்கு வந்து சத்துவகுணம் வேண்டிதானே இருக்கு. சுத்த சத்துவகுணம் தான், அப்ராகிருதமான சுத்த சத்துவம் வேண்டிதான். அதே இந்த பிரபஞ்சத்துல மூணு குணங்களையும் பார்க்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு மூணு குணம் இருக்கிறதுனால இது காரியம் அப்படின்னு, இதுக்கு காரணம் கூட மூணு குணத்தோட கூறினதாகத்தான் இருக்க முடியும். அந்த மூணு குணங்கள்ன்றது எது அப்படின்னா பிரகிருதி தான், மூணு குணத்தோட கூறினது. ஏன்னா திரிகுணாத்மிகா பிரகிருதி அதே எதனா பராத்தே நித்யா சொல்ற விக்ரியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு, தேசியங்களுதான் இருக்கு. அதனால இது அச்சேதனம் பரார்த்தமாவே இருக்கும், மூணு குணத்தோட பொருள் இருக்கும். அதனால பிரகிருதி தான் காரணமா இருக்கும்னு அனுமானம் பண்றாவா. அதனால அனுமானம் அல்லது அனுமானம் அப்படின்னு சொல்ற அனுமீயத்தை இது அனுமானம். இப்ப என்ன அர்த்தம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு அனைத்து லோகங்களுக்கும் ஆதாரம் எது அப்படின்னு கேள்வி. அதுக்கு இந்த அனைத்து லோகங்களுக்கும் ஆதாரமாக எப்படி ஒரு அச்சேதனம் இருக்காதோ, ஏன் அப்படின்னா அந்த அச்சேதனமான பிரதானத்துக்கு ஏத்த மாதிரி இங்க சப்தம் எதுவுமே இல்லை. அந்த பிரகிருதியை சொல்ற மாதிரி ஒரு சப்தமும் இங்க இல்லை. ஒரு சப்தமும் இல்லாதனால இந்த அனுமானத்தினால வரக்கூடிய பிரகிருதிய சர்வத்துக்கும் ஆதாரமாக சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு சப்தம் இல்லை, அதனுடைய சப்தம் எதுவும் இல்லை. அதே மாதிரியே ஜீவனுடைய சப்தமும் இங்க இல்லை. ஜீவனை சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லும் இங்க இல்லை. இங்க சொல்றதெல்லாம் எது இருக்கு, பரமாத்மாவுக்கு ஏத்த சப்தங்கள் தான் இருக்கு. அதனாலதான் முதல் சூத்திரத்திலேயே துப்வாத்யாயத்தனம் ஸ்வசப்தாத் அப்படின்னு ஸ்வசப்தம், பரமாத்மாவுக்கே உரிய சப்தங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அமிர்தசியில சேதுகு ஆத்மா சர்வவித்து சர்வஜா இத மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் எம்பெருமானுக்கே உரியது. இல்ல இல்ல நாங்க வந்து நாட்டியாதாரத்தை சொன்னோம், மனசுக்கு ஆதாரம், இந்திரியங்களுக்கு ஆதாரம், பிராணனுக்கு ஆதாரம்லாம் சொன்னேன். அதெல்லாம் கூட எம்பெருமானுக்கே தான், எம்பெருமான் தான் ஆதாரமா இருக்கான். நம்ம ஆதாரமா இருக்கிறது கூட அவன் நமக்கு அனுகிரகிச்சதுதானே தவிர்த்து நம்ம சுதந்திரமா ஆதாரமா எதுக்கும் இல்லை. அதனால அது கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் நானுமானம் அசப்தா சப்தம் இல்லை, அந்த பிரகிருதியை சொல்லக்கூடிய சப்தமே இங்க இல்லை. அதனால நீயும் ஒத்துக்க மாட்டேன், பூர்வபக்ஷியும் ஒத்துக்கல, பிரகிருதி காரணமா இருக்கட்டும் அப்படின்னு அவனும் ஒத்துக்கல, அந்த மாதிரி நாமளும் ஒத்துக்கல. அதனால எந்த காரணத்தினால பிரகிருதி அனைத்துக்கும் ஆதாரம் என்பது இல்லையோ அந்த மாதிரி ஜீவன் கூட கிடையாது. ஏன்னா ஜீவனை சொல்லக்கூடிய சப்தம் எதுவும் இங்க இல்லை, ஜீவனை சொல்லக்கூடிய எதுவும் சப்தமே இல்லை. அதனால இது இங்க சொல்லப்படுது பரமாத்மா தான் அப்படின்னு உதாரணத்தை காமிச்சு. பிரகிருதியும் இல்லை, பிரகிருதி எப்படி இல்லையோ இருக்காதோ சர்வாதாரமா இருக்காதோ அந்த மாதிரி இந்த முக்தாத்மாவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது. நானுமானம் அதச்சப்த பிராண பிரச்ச அனுமானம் அனுமானகம்யம் பிரதானம், அனுமானத்தினால அறிந்து கொள்ளக்கூடியது பிரதானம், அச்சேதனமான பிரதானம். யதா தத்வாச்சு சப்தாபாவா, அந்த அனுமானத்தை சொல்லக்கூடிய சப்தம் எதுவும் இங்க இல்லை. அதனால ததிக நகிரியதே, எப்படி அனுமானமான பிரதானத்தை சொல்லக்கூடிய சப்தம் இல்லாததுனால அந்த பிரதானம் இங்கு கிரகிக்கப்படலை சர்வாதாரமாக. ததா அவ்வாறே பிராணபிரதபி, பிராணத்தை பரிக்கிறவன், பிராணபிரது பிராணத்தை பரிக்கிறவன், ஒரு ஆத்மா ஜீவன் என்ன பண்றது, பிராணனை பறிக்கிறது.
பிராண தரிச்சன் இருக்குதோ இல்லையோ, அது தரிக்கிறதுனால இந்த ஜீவாத்மாவும் அவனுக்கு சப்தம் இல்லை, அவனை சொல்லக்கூடிய சப்தம் இங்க எதுவும் இல்லை. அதனால அவன் சர்வாதாரமாக ஆக மாட்டான். சதா பிராணபிரதபி இத்தியர்த்தம். அசஸ்த அயம் பரமாத்மா, அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவன் பரமா. அசஸ்த அந்த காரணத்தினாலையும், பிரதானமும் இல்லை ஜீவனும் இல்லை, அதனால் அந்த காரணத்தினாலேயே இங்கு சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்ட்டு இங்க சாதிச்சு முடிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அதிகரணத்துல நாலாவது சூத்திரம் வேதவியபதேசாத் வாக்கியம் இருக்கு, இது நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னா அனீஷையா சோச்சதி முக்கியமான ஜுஷ்டம் யதா பசியதி அந்யமீஷம் அஸ்ய மகிமானம் இது வீத சோக. இது வாக்கியம், இது சுவேதாசுதர உலகத்திலும் இருக்கு, முடகோபுரத்திலும் இருக்கு. இது இதுல ஒரு மரம், அந்த மரம்ன்றது இந்த உடம்பு தான். ஒரே உடம்புல ஒத்த அனீஷையா நிமக்னகம், அனீஷன்னா பிரகிருதின்னு அர்த்தம், அதாவது போக்கியமா இருக்கக்கூடியது, வெறும் அச்சேதனங்கள் தான். அன்னைக்கே சொல்றோம் நாம லோகத்துல அனுபவிக்கிறது அத்தனையுமே அச்சேதனம் தான். நன்னா சாப்பிட்டேன் அப்படின்னா அது அச்சேதனமான வஸ்துவ தான் நாம சாப்பிடுறோம். நன்னா தூங்கினேன் அதுவும் அச்சேதனமான ஒரு விசிராந்தி, உடம்புக்கு தானே விசிராந்தி. ஆத்மா எங்க தூங்குறது? ஆத்மா தூங்குறதே கிடையாது. ஏன்னா பெருமான் சொல்றார், ஒரு யோகி எப்படி இருப்பான்ட்டு, யானி சர்வபூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீன். ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்லச்சு, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் எது இருட்டோ எது ராத்திரியோ, அப்போ இந்த யோகி இருக்கானே சம்யமி, யோகி என்ன பண்றப்பானா முழிச்சுட்டு இருப்பானாம். அவ்வாறு ஆனந்தமா பிரம்மானுபவத்துல இருப்பானாம். எஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி தானி சாபஷ்யதோ முனே. எப்ப நம்ம எல்லாம் முழிச்சுட்டு இருக்குமோ அப்ப யோகி அவனுக்கு ராத்திரி அது. ஆனால் அப்ப என்ன பண்ணுவான், அவன் பார்த்துட்டு இருப்பானோ எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துட்டு இருப்பானோ. ஒரு யோகிக்கு எந்த பற்றும் இருக்காது, எந்த பற்றும் இல்லாததுனால அவன் ஆனந்தமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஒரு குழந்தை ரெண்டு மூணு குழந்தை சேர்ந்து விளையாடுறது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பெரியவா என்ன பண்ணுவா, குழந்தைகள் ஆனந்தமா விளையாடுறது அப்படின்னு தான் அனுபவிப்பா சந்தோஷமா. அதை குழந்தை மாதிரி இவாள் விளையாட மாட்டார். அதை மாதிரிதான் யோகி சம்சார பந்தத்தில் இருக்கிறவாள் தான் கஷ்டப்படுறதுதான் பார்த்துட்டு அவ்வாட்டுக்கு விலகி போயிடுவான் வேடிக்கை பார்த்து. ஏன்னா அவனுக்கு முக்கியம் பரமாத்ம சம்பந்தம் தான், இது நமக்கு எதுக்கு இது அப்படின்னு போயிடுவான். அதை மாதிரி ஒரு பிரகிருதி தான் போக்கியமா இருக்குது, அச்சேதனம் தான். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தையோ பரமாத்ம திவ்யாத்ம சுரூபத்தையோ அனுபவிக்கிறா யாருமே இல்லை. நம்ம கோயிலுக்கு போய் பெருமாள்லாம் சேவிக்கிறோமே, அதெல்லாம் கூட என்னது சேவிக்கிறதெல்லாம் பெருமாளுடைய திறமை நீங்க சேவிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் என்ன அழகா ஆயிடுறார், என்ன அழகா ஆயிடுறார் அப்படின்னா நம்ம சொல்றோம். ஆனால் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை யார் அனுபவிச்சா? திவ்யாத்ம சுரூபம் ஆனந்த அதிசயம்ன்றோம், அந்த ஆனந்தம் நமக்கு தெரியுறதா? அல்லது அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்றோம், ஏதோ பெருமாளுடைய திருக்கண்களை சேவிக்கிட்டா மாத்திரம் பகவான் எப்படி தயாளுவா எழுந்துருக்கான், அவன் கண்ணுல கருணை எப்படி பொழியிறது அப்படின்னு சொல்றோம். மற்றபடி பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபத்தை நாம் அனுபவிக்கிறதே கிடையாது. ஆக லோகத்துல நாம சுகம்னு அனுபவிக்கிறது போக்கியம்ன்றது பார்த்தோம்னாக்க அச்சேதனங்கள் தான், அச்சேதனத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம். சேதன சுரூபத்தையோ சுவாவத்தையோ யாருமே அனுபவிக்கிறது இல்லை. அதனால பரமபோக்கியமா இருக்கிறது லோகத்துல இருக்கிறவாளுக்கு இந்த பிரகிருதி தான், இந்த பிரகிருதியை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி அனுபவிக்கிறதுனால என்ன ஆயிடுறது, மோகம் மயக்கம் வந்து அதுல உழன்னு இருக்கும். எப்பொழுதும் திரும்ப 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 நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, பெண்டிரா சுகங்களைப்பான் தெரியதோர் உடம்பை பூண்டு
உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கு நைந்து நைந்து தந்துடாய் மாலை மாத்மன் தமர்களாய் பாடியாடி தொண்டு குண்டமுதம் முன்னா தொழும்பர் சோர் கக்குமாரே. திருமாலையில சாதிக்கிறார் தொண்டடிப்படையாளர். திருப்பி திருப்பி என்ன பண்றது? ஏன் ஆண்டியா, என்னுடைய குழந்தை, எங்க அப்பா அம்மா, ஏன் பந்துக்கள், இப்படிதான் நம்ம உழைஞ்சுட்டு இருக்கோம். பெரியதோர் நம்ம கூட உண்டிலா கிடக்கும் போது எப்பொழுதும் சாப்பிட வேண்டியது சாப்பாடு சாப்பாடு. உடம்பு கோசரமே விழுந்து உடலுக்கே நைந்து நைந்து ஒன்னா தூங்கணும். உடம்புக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஆத்மாவுக்கு கஷ்டம் வருதுன்னு யாராவது பார்த்தா அவ்வளவு. அதை பார்க்காம உடம்பையே நினைச்சுட்டு இருக்குமே. உண்டிரா கிடக்கும் போது உடனக்கே இந்த நின்று தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் முன்னா. அது அமுதம் அமிர்தம் ஆச்சே. பகவானுக்கு நம்ம தொண்டா தாசனா இருந்துட்டு அடியார்களா இருந்துட்டு பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷம். நிஜமா அந்த சந்தோஷம் நமக்கு தெரியறது. பெருமாளை சேவிச்சு செய்வோம், ஒரு கோயில்ல பிரமாணம் சேர்த்து செய்வோம், அந்த பாகவதாவை சேர்த்து செய்வோம், பிரமாதனை பிரசாதத்தை கண்டுபிடினோம்னு நம்ம சேர்த்துக்கு செய்வோம், நமக்கு அமிர்தம்னா அமிர்தம் தான். அது எல்லாமே பிரமாணம் சேவிக்கிறது எல்லாமே அமிர்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அத கோயில்ல போய் நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க, அப்பதான் நமக்கு தெரியுது. அதனால நம்ம அதே ஆத்துக்கு வந்துட்டோம்னாக்க சொல்லுவா பாருங்க, பிரயாண வைராக்கியம், பிரசூதிக்கா வைராக்கியம், சுவசான வைராக்கியம்லாம் சொல்லுவார். ஒவ்வொரு வாட்டியும் நினைச்சுக்கிறது பிரயாணமே பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் பிரயாணம் வந்துடும், போகாம இருக்க முடியாது. குழந்தை ஒரு குழந்தை பெத்துண்டாலே அவ்வாடி புனர்ஜென்மம், பா என் ஜென்மத்துக்கு ஒரு குழந்தை போகும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்ம பெரிய வாழ்லாம் 8 9 எங்க அம்மா தாயா வந்து 11 குழந்தைகளை பெத்துண்டார். பகவத் சங்கல்பம். ஆனா முதல்ல மானான்தான் நினைப்பா, ஆனா குழந்தை பெற்றுவா. அது பிரசூதிக்கா வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம். ருத்ரபூமிக்கு போயிட்டோம்னா போறோம், யாராவது போயிட்டாலும் நம்மளும் கூட போவோம், நமக்கு வேண்டிய வரம்போ பந்துக்கள் அப்படிலாம் போகச்சே என்ன ஆகும். அங்க எப்பேற்பட்ட வேதாந்த தத்துவம் வரும் தெரியுமா? நம்மளும் இதை மாதிரிதானே போக போறோம், நமக்கும் இதான கதி. எதுக்கு விரோதம், எதுக்கு மனஸ்தாபம், கோபம் தாபம் எதுவுமே கூடாது அப்படி அப்படின்னுட்டு அற்புதமான ஞானம்லாம் உதயமாகும். உபதேசமே வேண்டாம், அதை பார்த்தாலே நமக்கு வந்துடும். ஆனால் தீர்த்தாமட்டு ஆத்துக்குள்ள வந்தா போறோம், பசி எடுக்கும், கோபம் வரும், தாபம் வரும், திருப்பி சண்டை சச்சரவு தான் எல்லாரோடையும். அதனால இந்த மாதிரி வைராக்கியம் தான் நமக்கு இருக்கு. ஆனால் பகவானை நம்ம சேவிக்கிற சமயத்தை நமத்துறோம், நமக்கு அனுபவம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. நீங்க இல்லைன்னாக்கா இங்க கோயிலுக்கே போக மாட்டீங்க. எப்ப நீங்க இந்த ஊருக்கு அமெரிக்காவோ இல்ல எந்த ஊருக்கு வந்தாலும் சரி ஓடுறமே பிரமாணம் சேவிக்கணும் சேவிக்கணும்னு. அதனால இதுதான் அமிர்தம். இந்த அமிர்தத்தை நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்ல, அது அப்பப்ப சேவிக்கிச்சு அந்த அமிர்தத்தை அனுபவிக்கணும். ஆசில இருக்கிறத மாத்திரம் நமக்கு கதி குடும்பம் தேக பந்தம் இந்த தேக யாத்திரை அதெல்லாம் பார்த்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. அதனால அனீசையா சோசதி முக்கியமான இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்ததுனால இவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனால் ஜுஷ்டம் யதா பஷ்யதி அந்யமீஷம் அஸ்ய மகிமானம் எதிவீத சோகா. அந்யம் தன்னை காட்டிலும் வேறுபட்டவன் சர்வவிலக்ஷணன் அவன், அனைத்து பேருக்கும் ஈசனவன், எல்லாராலையும் ஆசைப்படக்கூடியவன் அவன். அவனுடைய மகிமானத்தை தெரிஞ்சுட்டு மகிமையை தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அவன் என்ன ஆகும் தெரியுமா? வீத்த சோக்கக தோஷத்தெல்லாம் கஷ்டத்தெல்லாம் விட்டுடுவான். அப்ப என்ன இருக்குன்னா பேதம் தெரியுது. ஒத்தன் எப்பப்பாரு கர்ம பந்தத்தினாலேயே கஷ்டப்பட்டு இருக்கான், இன்னொருத்த என்னன்னாக்க ஆனந்தமா இருக்கான். நம்ம பிரகிருதி சம்பந்தத்தினால மாட்டிண்டு முழிக்கிறோம், மாட்டிண்டு முழிக்கிறதுனால நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது. அதே அவனுக்கு அது மாதிரி எதுவும் இல்லை, அதனால வீத சோகனவன். ஆக இந்த மாதிரி பேதவி உபதேசம் இருக்கு. அவனை பார்த்தாக்கா, அவனை உபாசிச்சாக்கா, அவனை தியானிச்சு சாட்சாத் தெரிச்சுட்டாக்கா அந்த தோழம் சோகம் எல்லாம் போயிடுறது. அதனால பேதவி உபதேசம் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல பரமாத்மா தான்
சர்வாதாரன் அப்படின்னு சொல்றது. அத தீப ஸ்ரீசூக்தி பாருங்க, வேதவியபதேசா அனீசையா சோஜதி முக்கியமான யுஷ்டம் யதா பசியதி அந்யமேஷம் இத்தியாதினா ஜீவாத்து பேதேன, ஜீவனை காட்டிலும் வேதம் தெளிச்சு சொல்றது அது. வேதேன வியபதேசாச்ச அயம் பரமாத்மா, இவன் பரமாத்மாவே, சர்வாதாரணா இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அடுத்த சூத்திரம் பிரகரணாத், பிரகரணம் சொல்றது என்ன, பிரகரணம் சொல்றது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம வந்து போன பாதத்துல அஞ்சாவது அதிகரணம் அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணம், அந்த அதிகரணத்திலேயே இந்த விஷய வாக்கியம் வந்துருக்குது. அத்தபராஜாத்தரமதிகம்யதே எத்தேஷம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ர ஸ்ரோத்திரம்லாம் நிறைய பார்த்தோம். அந்த பிரகரணத்துல அக்ஷர சப்த வாக்கியம் யாரும் விசாரம் பண்ணி அது முடக்கு, இதே முடக்கோ பண்றதுனுடைய பிரகரணம் தான். இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டவன் எம்பெருமானே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால இந்த பிரகரணமும் பரமாத்மாவை தான் சொல்றது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனுடைய தொடர்ச்சி எதனுடைய தொடர்ச்சி, அதபராஜயாத்த அக்ஷரம் அதிகம் இதேன்னு ஆரம்பிச்சு அந்த அக்ஷரம் ரூபமான பரமாத்மாவை சொல்லி அதனுடைய விசேஷம்தான் இந்த சொர்க்கலோகம் பூலோகம் அந்தரிக்ஷலோகம் மனசு இந்திரியம் பிராணன் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு இங்க சொல்றது. அந்த காரணத்தினாலேயும் இந்த சர்வாதாரன்றது பரமாத்மா ஒரே பிரகரணம் தான். கடைசி சூத்திரம் சித்தியவனாபியாம் சே, இப்போ வேற ஒரு விஷயம் சொல்றேன். இதே உபனிஷத்திலேயே வாக்கியம் இருக்கு, இந்த வாக்கியம் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். துவாசுபர்ணா சைஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷத்வஜாதே தயோரன்யா பிப்பளம் சுவாது அத்தி அனஸ்னன் அந்யோ அபிதாகசீதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே மரம், ஒரு மரத்துல ரெண்டும் ரொம்ப நல்ல சிநேகிதார், ரெண்டும் அழகான ரக்கைகளை உடையது, ஒண்ணுக்கு ஒண்ணு அணைச்சுண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு என்ன பண்றதுன்னாக்க ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, கர்ம பலத்தை ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்றது தெரியுமா, கர்ம பலத்தை தான் அனுபவிக்கல, எதுவுமே அனுபவிக்காம சந்தோஷமா பிரகாசிச்சுட்டு இருக்குது. இப்போ ஒரே மரம் இந்த உடம்பு, இந்த உடம்புல இருக்கிறது ஸ்திதி அது ரெண்டுத்துக்கும் சமானம். ஆனால் அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுன்றது ஒரு பறவைக்கு தான், ஜீவாத்மாங்கிற பறவைக்கு வேண்டிதான் கர்ம பலனை அனுபவிக்கிறதுன்றது, பரமாத்மாவுக்கு அது கிடையாது, பரமாத்மாவுக்கு அது கிடையவே கிடையாது. இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டிதான் கர்ம பலம். அந்த காரணத்தினாலையும் அதனால என்ன எடுத்து இருக்கிறது ரெண்டு ஆத்மாக்கள் ஒரு உடம்புல, ஒன்னும் கர்ம பலனை சாப்பிடுறது இன்னொன்னு கர்ம பலனை சாப்பிடாம பிரகாசிச்சுருக்குது. கிட்டத்தட்ட இந்த பேதவியபதேசா சொன்ன பாருங்க அந்த மாதிரிதான் இதுல கூட சொல்றது அது. ஆனா இத காரணம் சொல்றது அங்க போக்கியமான பிரகிருதியை அனுபவிக்கிறதோண்டி சொல்லிடுச்சு, அதனால அவனுக்கு சோகம். இங்க காரணம் கர்ம பலத்தை சாப்பிட்றதுனால, கர்ம பரவசனா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றது. அதனால அவன் 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 அனுபவிக்கிற பகவான், அதனால அவன் பிரகாசிக்கிறான். இவனும் அனுபவிக்கிறான், அதனால பிரகாசம் இல்லை கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன்னா கர்ம சம்பந்தம், அதை இங்க சொல்ற அந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால அவன் சர்வாதாரணா இருக்க மாட்டான். அவன் கர்ம பலனையே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அவனையே ஏங்குறான், எப்பொழுதும் இந்த கர்ம பலன் தானா, எப்பொழுதும் கர்ம பலன் தானா, இந்த கர்ம பலனையே அனுபவிச்சுட்டு இருக்கமே, இதை காட்டிலும் மோட்சத்தை அடைய மாட்டுமா அப்படின்னு அவனையே ஏங்குறான். கர்மயோகத்தை பத்தி சொல்லச்சு கீதையில எம்பெருமானார் சாதிக்கிறார், பொதுவா ஒரு பிறக்கிற குழந்தை என்ன பண்றதுன்னாக்க கையை காலை ஆட்டிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யறது. பிறக்கிற குழந்தை
பிறந்த உடனே அழறது முதல்ல, அந்த அழுதல்ன்ற ஒரு காரியம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, முடிச்சு முடிச்சு பாக்குறது, இப்படி இப்படி பண்றது. இப்படி படிப்படியா வந்துட்டே பாருங்கோ, கர்மா பண்றதுன்றதையே நம்ம காரியமா எடுத்து, பிறந்ததுல இருந்து இறப்பு பரியந்தம் கர்மாவையே பண்ணிட்டு இருக்கும். ஒரு லௌகிக கர்மாவே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல, ஒரு வயசு வர்ற சமயத்துல வைதிக கர்மாவை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சு, வைதிக கர்மாவை பண்ண சேவும் காமியமாக நம்ம பண்ணுவோம். இந்த காமியங்கள்லாம் இருக்கு பாருங்க, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் அடையிறமே, இதெல்லாம் ஸ்திரமா இருக்காது, ஒவ்வொன்றும் மாறிண்டே இருக்கும் ஆசை. இப்ப கீதா பாடம் சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டாம் அத்தியாயம், பகுஷாக்கா க்ஷணம் தாஸ்த, என பலவிதமான பலன்கள், அதுல பல உத்தரவுகள், எவ்வளோ காமங்கள், எதுவுமே நிலையற்றது, நிலையற்றது. அதனால அதை அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு அழுத்து போயிடும். சின்ன வயசுல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாளா, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி சுகமா இருக்க மாட்டோமா, அப்படி அப்படின்லாம் தோணும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க மாட்டோம், குழந்தை பிறந்துடும், எல்லாம் ஆகி இந்த கடைசி காலத்துல நல்ல புத்தி தான் வரும். என்னத்துக்கோ கல்யாணம் பண்ணிட்டு குறைச்சேன், என்னத்துக்கோ குழந்தை பெற்றுடும், எதுக்கோ இப்படி அல்லாடுறோம், அப்படின்லாம் ஒரு புத்தியெல்லாம் வரும். இது என்னன்னாக்கா, அது ஆரம்பத்திலேயே தோணிருக்கலாமே, தோணாது. ஏன்னா இதான் கர்மா இதுன்றது. அதனால என்ன சொல்ற இந்திரமானா, இந்த கர்மாக்கள்லாம் நம்ம காமிய கர்மாக்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு வருவோம், அதுல அழுப்பு தட்டி போயிடும். அதுக்கப்புறம் காமியம் இல்லாம, காம சிந்தனை, இது வேணும் அது வேணும்னு சிந்தனை இல்லாம பெருமாளுக்கோசரம் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஆத்மானுபவத்துக்கு புத்தி போகும், அதன் பிறகு மோட்சத்துக்கே போகும். இப்படிதான் கிரமம். நம்ம முதல்ல அனுபவிச்சுட்டு சுகமா தான் இருக்கும் கர்ம பலன். ஆனா மாறி 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 வர சுகமும் துக்கமும் மாறி மாறி வர்ற சமயத்துல எரிச்சல் வந்துடும், எரிச்சல் வந்துடும். எரிச்சல் வந்துடுறதுனால என்னது இது அப்படின்னு அழுப்பு தட்டி போய் நம்ம விலகி போயிடும். அதனால இவனையே அமிர்தத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கான் இந்த ஜீவன. ஜீவனே இப்படி கஷ்டப்பட்டு இருக்குமே, இதெல்லாம் தேவையில்லை. அதனாலதான் ரொம்ப வயசானவாளை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், என்ன சுகம் என்ன துக்கம், எல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாம் அப்படிதான் வரும்போ அப்படின்னு விடுவார். பகவான் சொல்றது இதுதான், சுக துக்கே சமய பகுத்வா சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ அப்படிங்கிற, லாபம் அலாபம், ஜெயம் அபஜயம், சுகம் துக்கம், அனைத்தையும் ஒரே மாதிரி பாருங்கோ. இந்த மாதிரி ஒரே மாதிரி பார்த்தாதான் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். இல்லைனாக்கா நம்மளால முடியாது. அதை பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால இந்த பெருமாள் அடையணும் அப்படின்றது இவனுக்கும் வந்துடுறது. முதல்ல கர்ம விஷயனா இருந்து அல்லாடுறான், அல்லாடு என்று அதுல இருந்து எப்படி விடுபடுவோம்னு அவனுக்கும் தோணும். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான். ஒரு கர்ம விஷயனாக தனக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற ஒருத்தனுக்கு சர்வாதாரமா இருக்கிறதுன்றது வரவே வராதே. அதை இங்க சாதிக்கிறார். சித்தியதனாபியாம் தயோரன்யா பிற்பலம் சுவாது அஸ்தி அனசன்யோ அபிஜாக்க சீதி அப்படின்னு இருக்கு. அதனால அபிஜாக்க சீதி, இனி அது பிற்பலம்னாக்க கர்ம பலன் அர்த்தம். அனசன் அந்யா அனுபவிக்காம, கர்ம பலத்தை அனுபவிக்காம அந்யா பரமாத்மா சிவன் நாராயணன் அபிஜாக்க சீதி ஆனந்தமா அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், பிரகாசிச்சுட்டு இருக்கான். நாம வந்து கர்ம பலனை கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவனும் அப்படி இல்லை, அவனும் அப்படி இல்லை, சுகமா பிரகாசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா கர்ம பலன் இல்லாததுனால. இது கர்ம பலம் அனஸ்னதா பரமாத்மனா தீப்யமானதையா ஸ்திதேகே, தீப்யமானதையா ஸ்திதேகே. கர்ம பலத்தை அனுபவிக்காதவன் பகவான். அதனால இந்த பரமாத்மா தீப்யமானது, ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஸ்திதி அது, அது தீபியமானதையா ஸ்திதே.
ஜீவசிய கர்ம பரவசத்தையா, கர்ம பரவசன ஜீவன் கர்ம பரவசன், அதனால என்ன ஆகுதுன்னா தற்பல அதனாச்ச, கர்மவசனா இருக்கிறதுனால கர்மவசனா இருக்கிறதுனால கர்ம பலத்தை அவன் அனுபவிக்கிறான், கர்ம பல அதனாச்ச அத அனுபவிக்கிறதுனாலையும் பரமாத்மன ஜீவாத்து பேத அவகமா, பரமாத்மாவை காட்டிலும் ஜீவன் வேறு அல்லது பரமாத்மா ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், அதான் இந்த இடத்துல அர்த்தம். பரமாத்மனாக பரமாத்மாவுக்கு ஜீவனை காட்டிலும் பேத அவகமா வேறு வேறுபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்த சேதுகு, இந்த மோக்ஷத்துக்கு சேதுவா இருக்கிறவன் ஜிவ்வா ஜாயத்தனம் ந ஜீவகா, இந்த சொர்க்கலோகம் முதலானவர்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா தான் இங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கேள்வி வருது, போன சூத்திரத்துல அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணத்திலேயே இதெல்லாம் சொல்லிட்டீங்களோ இல்லையோ, ஒரே பிரகரணம் தானே, இப்ப எதுக்கோசரம் இந்த தனியா இங்க ஒரு வாட்டி சொல்லணும் இது அப்படின்னா, பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்கா, அது நீங்க அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணத்துல சொன்னது அது பரமாத்மா விஷயம், அதன் பிறகு இந்த பிரகரணத்துல ஜீவன் வரான்னுட்டு இடைவெளி வந்துருத்து, விச்சேதம் வந்துருத்து, பிரகரணம் விச்சேதம் வந்துருத்து, இடைவெளி வந்துருத்து, இடைவெளி வந்துடவே இது வேற பிரகரணம் அது வேற பிரகரணம், அது பரமாத்ம பிரகரணம் இது ஜீவாத்ம பிரகரணம், அதனால அங்க பரமாத்மா இருந்தாலும் இங்க ஜீவாத்மா இருக்கட்டும், அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ஜீவாத்மா அப்படின்னு ஆட்சேபிக்கிறான், அது கிடையாது அதுவும் நிராகரிக்கப்படுகிறது இது அப்படின்னு சாதிக்கிறார். அதிருஷ்யத்வாதி குணக்கா இத்தியனேன பரமாத்மத்தை ஸ்தாபித்தேபி, இந்த அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணத்திலேயே இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டவன் பரமாத்மா அப்படின்னு ஸ்தாபித்தவன் சித்தாந்தம் பண்ணியாச்சு. ஆனாலும் நாடி சம்பந்த பகுதா ஜாயமானத்து லிங்கா, நாடி சம்பந்தம் இருக்கு, பகுதா ஜாயமானத்தம் பல பல பிறப்புகள் அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் யா அவாந்தர பிரகரண விச்சேத ஆசங்கா, இது அவாந்தர பிரகரணம் வேற பிரகரணம் இது அப்படின்னுட்டு இந்த பிரகரண விச்சேதம் வந்துருத்து, இடைவெளி வந்துருத்து, பிரகரணத்துக்கு விச்சேதம் வந்துருத்துன்னு ஒரு சந்தேகம், அந்த ஆசங்கை வந்துட்டு சா நிராகிருதா ஜிவ்வா ஜாயதனமிதி, அது நிராகரிக்கப்பட்டது, அது நிராகரிக்கப்பட்டிருக்கு, அந்த அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே, பிரகரண விச்சேதம் வந்ததே அப்படின்னு ஆக்ஷேபம், அது பரமாத்ம பிரகரணம் இது ஜீவாத்ம பிரகரணம், ஒரே உபநிஷத்தா இருந்தா கூட அது வேற பிரகரணம் இது வேற பிரகரணமா இருக்கட்டும் அப்படின்னு ஆக்ஷேபிச்சா அது கிடையாது, அது கிடையாது, அது வேற பிரகரணம் இது வேற பிரகரணம்னு அர்த்தம், அதுக்கோசரம் தான் அப்படின்னு அவன் புறக்கு ஆக்ஷேபிச்சான், அது இல்லை ரெண்டும் ஒரே பிரகரணமே இடைவெளியே வராது பரமாத்ம விஷயம்தான் இது அப்படின்னு பூர்வபக்ஷத்தினுடைய ஆக்ஷேபம் இருக்கே அது நிராகரிக்கப்பட்டது ஜிவ்வா ஜாயதனம் இது அதிகரணம், இந்த அதிகரணத்தினால அது சரி அப்படின்னாக்கா அங்கேயே அதை சொல்றக்கலாமே, இங்க எதுக்கு தனியா ஒரு பாதத்துல சொல்லணும், அந்த பாதிரியே அதை சொல்லலாம் இல்லையோ, ரெண்டாம் பாதத்திலே அதை சொல்லிடலாமே, அதே அதிகரணத்துல அதிர்ஷ்டத்துவாத குணகாதிகரணத்திலேயே சொல்லியிருக்கலாமே ஏன் இங்க சொல்லணும் அப்படின்னா அதற்கும் சமாதானம் சாதிக்கிறார். அங்க வந்து ரூபோபன்யாசாச்சான்னு ஒரு சூத்திரம் வந்தது, அந்த சூத்திரத்தை சாதிக்கும் பொழுது அர்த்தம் சொல்லச்ச ரூப உபன்யாசம் என்ன ரூப உபன்யாசம் அப்படின்னா அக்னிர் மூர்தா அப்படின்னு ஆரம்பிச்சு திரைலோக்கிய சரீரி பரமாத்மான்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் வைஸ்வான ராஜ்யத்தையும் சொல்லப்பட்டது, அதனால தத்ரசங்காது வைஸ்வான ராஜ்யம் நடுவில் வந்துச்சு, அதனால வைஸ்வான ராஜிகரணத்தை அங்க சாதிச்சு திருமணம் பண்ணி முற்றுட்டார், அதனால அவங்க சொல்ற வைஸ்வானரஸ்ய திரைலோக்கிய சரீரத்வாதினா பரமாத்மத்த நிர்ணயித்து மத்தியே வைஸ்வானர வித்யா நிரூபித்தா, வைஸ்வானர வித்யானது நடுவுல நிரூபிக்கப்பட்டது
இப்போ அது நடுவுல வந்துடவே அதை நிரூபிச்சு முடிச்சுட்டு இப்ப இந்த பாதை ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்னு நேற்று சொன்ன மாதிரி முதல்ல சொல்லப்பட்ட பாதத்துல அஸ்பஷ்டமான ஜீவ விஷயமான அடையாளங்கள், இப்ப சொல்லப்பட்டதோ ஸ்பஷ்டமான ஜீவ விஷயங்கள். ஏன்னா நாடி அத நாடிக்கு ஆதாரமா இருக்கிறது பகுதா ஜாயமானத்துலாம், இதெல்லாம் ஸ்பஷ்டமான ஜீவனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை வச்சிருந்து ஆக்ஷேபிக்கிறதுனால பாதை பேதம் வருது, இந்த பாதை வேற அந்த பாதை வேற அப்படின்னு வருது. ஆக எந்த விதத்துல சொன்னாலும் சரி, இந்த சர்வாதாரமா இருக்கக்கூடியதுன்றது எம்பெருமானே, அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன் எம்பெருமான். ஜீவாத்மாவுக்கு அது வராது, கர்ம விஷயனா இருக்கான். கர்ம விஷயனா இருக்கிறதுனால இந்த கர்ம பந்தம் போய் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு தானே அவனுக்கு ஆசை வரும். அதனால முக்தனால கூட அடையப்படுபவன் அவன். அத மாதிரி போக்கியமான பிரகிருதிக்கு கீழே மாட்டின் விட்டான். இவன் மாட்டின்றதுனால எப்பொழுதும் சோகத்தை அனுபவிக்கிறான் இந்த ஜீவாத்மா. ஆனால் பரமாத்மாவோ எல்லாராலையும் ஆசைப்படுபவனாக ஆனந்தமா இருக்கான் அவன். அதனால இந்த துக்வாதி ஆயுதம் அனைத்து லோகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், நாட்யாதாரனாக இருக்கக்கூடியவன், மனசு பிராணன் இந்திரியம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானே, அந்த ஆத்மாவையே உபாசிக்கணும், அதையே அடையணும் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால தீர்மானிக்கப்பட்டது. அஸ்மத் குரு பரம்பராயே.